ஐடி எம்ப்ளாயி, எனக்கு ஆள் பிடிக்கிற வேலைலாம் பிடிக்காது. ஐடி எம்ப்ளாயி எங்கே வேலை பார்க்கணும் தெரியுமா? அவன் ஆள் பிடிக்கணும், கஸ்டமர் பிடிக்கணும் இல்லையா? அப்போ தானே ஆர்டர் கிடைக்கும், அப்புறம் தானே அந்த ஐடிக்காரங்களாம் சோர்வடைய முடியும். நான் வந்து விவசாயி, எனக்கு ஆள் பிடிக்க தெரியாது. விளைஞ்ச நம்மளோட தானியங்களை வந்து சேல் பண்ணதுக்கு ஆள் பிடிக்கணும் இல்லையா? ஓகே, வியாபாரிக்கிட்ட போட்டு விட்டு அவர் பெற்றுருவார். நம்ம லாரியில் போட்டு விட்டுருந்தோம், மார்க்கெட் போகுது, மார்க்கெட்டில் அவர் ஆள் பிடிக்கணும் இல்லையா? விவசாயம் பண்ண பொருள்லாம் சேல் பண்ணணும் இல்லையா? ஆள் பிடிக்கிறவனை நம்பி தான் நம்ம காலமே இருக்குது. நான் வந்து ஒரு நடிகர், ஐ எம் ஆக்ட்ரஸ். ஓகே, நீங்கள் ஆக்டிங் பண்ணுவீங்க, ஆனால் அந்த படம் ஓடணும் இல்லை? அந்த படம் ஓடுறதுக்கு ஆட்களை பிடிக்கணும் இல்லையா? இந்த படம் பார்க்க வாங்க, நல்ல படம் அப்படின்னு ட்ரெய்லர் போடுறதா இருக்கட்டும், போஸ்டர் ஓடுறதா இருக்கட்டும், ஆள் பிடிக்கணும். ஆள் பிடிச்சா தான் அந்த ஆக்டருக்கெலாம் சோறு போடுவாங்க. இல்லைனா அவன் படத்துக்கு ஆள் ஆள் பிடிக்கல, யாருமே வரல அந்த படம் பார்க்க, அப்படின்னா இவனுக்கு சோறு கிடையாது ஆக்டருக்கு. நான் வந்து ஹோட்டல் கடை வச்சுருக்கேன். ஓகே, ஹோட்டலில் சாப்பிடுறதுக்கு ஆள் பிடிக்கணும் இல்லையா? இல்லை, நான் வந்து குக்கு. ம், நீ குக்கு மட்டும் பண்ணிக்கிட்டுரு, ஹோட்டலுக்கு சாப்பிட ஆள் வரலன்னா உன் குக்கை வச்சு என்ன செய்ய, சமையல் பண்ணால் என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆள் பிடிக்கவன் காலை பிடிச்சி தான் அவன் வளரணும். ஆள் பிடிக்கிறவன் காலை பிடிச்சி வளரலாமா, இல்லை நம்மளே ஆள் பிடிச்சி வளரலாமா? முடிவு பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். நான் வந்து டிரைவர், நான் வந்து லாரி ஓனர். அவருக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஆள் பிடிக்கணும். நான் அந்த கம்பெனி மேனேஜர். அந்த மேனேஜர்னா என்ன அர்த்தம்னா, யார் ஆள் பிடிக்காங்களோ அவர் காலை பிடிச்சி அவர் வாழ்வார். அவர் கோபப்பட்டார்னா மேனேஜர் ஒத்துக்கிறார். இவர் ஆள் பிடிக்க மாட்டார், ஆனால் ஆள் பிடிக்கிறவன் காலை பிடிச்சி தான் வாழணும். 150 லாரி இருக்கு, ஆனால் ஆள் பிடிக்கணும். யார் யார் சரக்கை எங்கே அனுப்பணும், அது நைட்டில் 2 மணிக்கு நாங்கள் அங்கே 12 மணிக்கு சுத்தம் பண்ண நினைக்கிறேன். ஒயர் பிஸ்கின்னு சொல்லி தாத்தா தேங்காய் வாங்கிட்டு வந்தோம், தேங்காய் நின்று இளநி 50,000 கர்நாடகாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆள் பிடிக்கணும். எவன் நம்ம தேங்காய் வாங்குவான், எவன் நம்ம இளநீர் வாங்குவான், ஆள் பிடிக்கணும். அவன் ஆள் பிடிச்சா தான் இந்த லாரிக்காரனுக்கு சோறு, அப்போ தான் இவனுக்கு 50,000 கொடுப்பான் அங்கேருந்து அந்த தேங்காய்லாம் கொண்டு வரதுக்கு. ஆள் பிடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு வியாபாரமே நடக்கும். விவரம் இல்லாத நிறைய பேர் ஆள் பிடிக்கிறத கேவலமாக சொல்லலாம், வாடா அவனுக்கு காய் மூஞ்சில் துப்புங்க. ஆள் பிடிச்சா தான் அவனுக்கு சோறுடா, உனக்கு எவன் சோறு போடுதானோ அவன் ஆள் பிடிச்சி தான் அவனுக்கு சோறு போடுதான். பாயிண்ட் நல்லா இருக்கா? மீட்டிங்கில் யூஸ் பண்ணிக்காங்க, ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த பாயிண்ட்டை என் பேர் சொல்லணும் தேவையில்ல. நான் ஒரு மெரெயின் இன்ஜினியர், கப்பல். ஆள் பிடிக்கணும். நமக்கு எங்கே கப்பலுக்கு வேலைக்கு போகிறோமோ அவன் அந்த கப்பல் ஓனர் இருக்கான், எந்தெந்த நாட்டிலேருந்து எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு ஆள் பிடிப்பாங்க. மெரீன் டிரைவ், நான் வந்து மெரீன் என்ன சொல்லுவாங்க, செயலர், அந்த மாதிரி இன்ஜினியர் சொல்லிக்கலாம். ஆனால் ஆள் பிடிக்கின்ற போய் தான் நம்ம வேலை பார்க்கணும். ஏமா வந்து வெளிநாட்டில் இருக்கான், அங்கே அந்த வெளிநாட்டில் யாருக்கு வேலைக்கு போகிறனோ அவன் யாரையாவது ஆள் பிடிப்பான், அதனால தான் அவங்களுக்கு சோர்ப்பட முடியும். மெய்டாக இருக்கட்டும், குக்காக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் நம்ம ஆள் பிடிக்கிறவன் தான் நமக்கு சோர்ப்படுவான். ஆள் பிடிச்சி வாழலாமா, இல்லாட்டா ஆள் பிடிக்கிறவன் காலை பிடிச்சி வாழலாமா, முடிவு பண்ணுங்கள்.